ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டு விஷயம் இதில் வந்து நான் சொல்ல போகிறேன். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, கொரோனா தடுப்பூசி போட்ட அடுத்த நாள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்ன அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் நம்ம இந்த தடுப்பூசியை போடணும் அப்படிங்கிறதுக்கும் பற்றியும் இந்த ரெண்டு விஷயத்த என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்லலான் இருக்கேன். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நேரத்தில் இது பர்சனலாக ஒரு தடுப்பூசி போட்டுக்கிட்டவன் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத வீடியோவில் பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி துணுக்குமட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க என்ன சொல்ல வரேங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம அந்த தடுப்பூசியை போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் அந்த தடுப்பூசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்துட்டு இந்த கொரோனாவுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இந்த கொரோனாவுக்கான மருந்து அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னும் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. நம்ம இந்தியாவில் வந்துட்டு 2DG அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் அதை பற்றி என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வருமுன் காப்பது அப்படிங்கிறது சிறந்தது அப்படின்னு நம்ம பழமொழி வந்துட்டு சொல்லுது. ஸோ அது என்ன வருமுன் காப்பது சிறந்தது அப்படின்னா, வர்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செஞ்சுருவோம், தடுத்து இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கொரோனா வந்துட்டு நமக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தடுத்து நிப்பாட்டணும். ஸோ அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய வேலை அப்படிங்கிறது கட்டாயமாக வந்துட்டு தடுப்பூசி அப்படிங்கிறது போடணும் அப்படிங்கிறது தான். போன வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு தடுப்பூசி அவ்வளோ கண்டுபிடிக்கலை. ஸோ அப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, தடுப்பூசி கண்டுபிடிச்சிருட்டும், நான் என்ன செஞ்சிருந்தேன் அப்படின்னா போட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டது, தடுப்பூசி வந்துட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம நாட்டில். ஆனால் எல்லாருக்குள்ளேயும் ஒரு தயக்கம் என்ன வந்துருச்சு அப்படின்னா, நான் வந்து இந்த தடுப்பூசியை போட்டுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இங்கே பெரிய சந்தேகம் அப்படிங்கிறது மனுஷ மனசுக்குள்ளே என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா வந்துருச்சு. இது சாதாரணமானது தான். ஏன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தடுப்பூசியினால் போட்டுக்கிட்டால் வந்துட்டு பக்க விளைவுகள் இருக்குது. ஸோ ஏதாவது நடக்கக்கூடாது என்ன செஞ்சிடு அப்படின்னா, நடந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது எல்லார் மனசுக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் ஏன் நம்ம அந்த தடுப்பூசி வந்துட்டு போடணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, இந்த கொரோனாவிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே தீர்வு அப்படிங்கிறது நம்ம அந்த முகக்கவசம் போடுறது, சானிடைஸ் பண்ணிக்கிறது, இடைவெளி விட்டு நின்றுக்கிறது, பேசுறது, அப்படி எல்லாமே செஞ்சாலும் தடுப்பூசி மட்டுமே உங்களை உடம்புக்குள்ளேருந்து உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அது ஒரு ரொம்ப முக்கியம். இல்லை இதுதான் நம்ம முதல்ல அந்த தடுப்பூசியை போட போகிறோமா அப்படின்னா, இல்லை அப்படி கிடையாது. நம்ம வந்துட்டு தடுப்பூசி ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா போட்டிருக்கோம். என்ன எப்போ போட்டிருந்தோம் அப்படின்னா, நமக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடி தடுப்பூசிகள் அப்படிங்கிறது போட்டிருக்கோம். சின்ன வயசில் இருக்கும்போது நமக்கு போடாத தடுப்பூசியாக ரெண்டு கையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தழும்புகள் இருக்கும். அது எல்லாமே தடுப்பூசிகள் தான். அப்போ ஏன் நமக்கு ஏன் இந்த சந்தேகம் வரலை? ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ நம்ம வந்துட்டு சின்ன வயசில் இருப்போம், தடுப்பூசி போட்டோம் அப்படின்னா நமக்கு விவரம் தெரியாது. இப்போ நிறைய பேருக்கான சந்தேகம், தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் காய்ச்சல் வந்துடுது, காய்ச்சல் ரொம்ப கண்டினியூ ஆகுது, சரியாக மாட்டேங்குது, இப்படின்லாம் என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் காதில் அப்படி வாங்கிக்காதீங்க. இல்லை வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அப்படி பண்ணி இப்படி விட்டுடுங்க. நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ தடுப்பூசி அப்படிங்கிறது போட்டால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கட்டாயமாக வந்துட்டு காய்ச்சல் அப்படிங்கிறது வரும். ஸோ எல்லாருக்குமே வருமா அப்படின்னா, எல்லாத்துக்கும் என்ன செய்ய போகிறது கிடையாது அப்படின்னா, இந்த காய்ச்சல் அப்படிங்கிறது வரப்போகிறது கிடையாது. ஆனால் ஏன் சொல்ல வரேன் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக நான் என்ன செய்யலை அப்படின்னா சொல்கிறேன். ஸோ ஏன் காரணம், நேற்று தான் நான் வந்துட்டு, அதாவது 27 மே 2021 இந்த தடுப்பூசி நான் வந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி 28 மே 2021 இன்றைக்கி நான் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ காய்ச்சல் வருவதோ இல்லை உடம்பு டயர்டாகிறதோ அப்படிங்கிறது எந்த தடுப்பூசி போட்டாலும் வர்றது தான், வரதான் செய்யும். சின்ன வயசில் நமக்கு போட்டிருக்கோம், இந்த காய்ச்சல் அப்படிங்கிறது வரும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான நம்ம வந்துட்டு அந்த காய்ச்சல் மருந்துகள் அப்படிங்கிறத கொடுத்து அதை குணப்படுத்திடுவாங்க. ஸோ அப்போல்லாம் நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா போட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம காதில் இந்த
இப்போ நம்மளோட இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுங்கிறதுனால வந்துட்டு வரக்கூடிய செய்திகள் நம்மளை வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை பயமுறுத்திக்கிட்டு பின்னாடி பின்தங்கியே போய்கிட்டே இருக்கோம். நம்ம இன்னும் வந்துட்டு ஊசி போடுறதுல தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த தயக்கத்தெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, கட்டாயமாக வந்துட்டு இந்த கொரோனாவுக்கான தடுப்பூசியை என்ன செய்வோங்க அப்படின்னா போட்டுக்கோங்க. ஸோ இப்போ என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத வரேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் வந்துட்டு தடுப்பூசியை போட்டுக்கிட்டேன். ஸோ தடுப்பூசி போட்ட உடனே என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, ரெண்டு டேப்லெட் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. நார்மலான ஒரு பாராசிட்டமல் டேப்லெட்டு, இது வந்துட்டு காய்ச்சலுக்காக போடக்கூடிய டேப்லெட்டு தான். எல்லாருக்குமே என்ன செஞ்சாங்க அப்படின்னா கொடுத்தாங்க. ஸோ உங்களுக்கு காய்ச்சல் வந்துடும், அதுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா போடுங்க. சொல்லும் போதே என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு வலி, கை கால் உளைச்சல், அதுக்கப்புறம் வந்துட்டு காய்ச்சல் அப்படிங்கிறது இருக்கும், ரெண்டு நாளைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு சரியாக போயிடும், இது நார்மல் தான் தடுப்பூசி போட்டால். அதுக்காக என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த பாராசிட்டமல் டேப்லெட்டை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா சாப்பிடுங்க அப்படின்னு என்ன செஞ்சாங்க அப்படின்னா கொடுத்தாங்க. ஸோ நான் நேற்று வந்துட்டு ஒரு 11 மணிக்கு வந்துட்டு இந்த வேக்சின் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நேரம் வந்துட்டு மாலை ஒரு 5 மணிக்கிட்ட ஆகுது. ஸோ இப்போ வர எனக்கு வந்துட்டு பெரிய லெவலான அந்த காய்ச்சல் இல்லை உடம்பு வலி அப்படிங்கிறது வந்துட்டு என்னுடைய உடம்புக்கு என்ன செய்யலை அப்படின்னா இல்லை, இந்த காய்ச்சலுக்கான மாத்திரை என்ன செய்யலை அப்படின்னா எடுத்துக்கலை. காய்ச்சல் வந்தால் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன், ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு வந்துட்டு காய்ச்சல் அப்படிங்கிறது வரலை. ஸோ அதனால் நான் என்ன செய்யலை அப்படின்னா அந்த டேப்லெட்டு எடுத்துக்கலை. இதை தவிர்த்து இந்த தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் வேறு எந்த வலி நிவாரணியும் என்ன செஞ்சுக்காதீங்க அப்படின்னா சாப்பிடாதீங்க. அவங்க கொடுக்கக்கூடிய இல்லை தடுப்பூசி போடுறவங்க வந்துட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த டேப்லெட் மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது உங்களுக்கு வந்துட்டு காய்ச்சல் உடம்பு வலி இருந்தால் கட்டாயமாக என்ன செய்யுங்க அப்படின்னா போடுங்க. ஸோ இந்த ரெண்டு அறிகுறிங்கிறது ரொம்ப காமனான விஷயம். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா தடுப்பூசி போடுறதில். மற்றபடி யாரோ வந்துட்டு என்னமோ சொல்கிறாங்க, எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன், அதனால் நான் வந்துட்டு தடுப்பூசி போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி யாருமே என்ன செய்யாதீங்க அப்படின்னா கட்டாயமாக இருக்காதீங்க. இப்படியே நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம நார்மலாக வர்றது இந்த கொரோனாவிலிருந்து தாண்டி வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 130-140 கோடிக்குள்ளே என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம மக்கள் தொகை இருக்குது. ஸோ இதில் 2வது அலை அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இதிலிருந்து நம்ம நார்மலான வாழ்க்கைக்கு வரணும் அப்படின்னா கட்டாயமாக என்ன செஞ்சே ஆகணும் அப்படின்னா நீங்கள் தடுப்பூசி அப்படிங்கிறது போட்டே ஆகணும். இன்னொன்று என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு அந்த அளவுக்கு டயர்டோ இல்லை ரொம்ப காய்ச்சலோ என்ன செய்யலாம் அப்படின்னா இல்லை. ஸோ இதே மாதிரி உங்களுடைய உடம்புலையும் இதே மாதிரி வந்துட்டு கட்டாயமாக என்ன செய்யும் அப்படின்னா பக்க விளைவுகள் அப்படிங்கிறது உங்களோட உடம்பை பொறுத்து கம்மியாகவே இருக்கும். ஸோ அது மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கட்டாயமாக தடுப்பூசி அப்படிங்கிறத போடுங்க அப்படிங்கிறது தான் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறது. ஸோ யாருமே என்ன செய்யாதீங்க அப்படின்னா எனக்கு தடுப்பூசி வேண்டாம், எனக்கு கொரோனா வராது அப்படின்னு சொல்லி என்ன செய்யாதீங்க அப்படின்னா தயக்கம் காட்டிகிட்டு இருக்காதிங்க. நன்றி, வணக்கம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். கட்டாயமாக நீங்கள் வந்துட்டு போய் என்ன செய்யுங்க அப்படின்னா தடுப்பூசி போடுங்க. எனக்கு ஒன்றும் ஆகலை, அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் ஆகாது, கடவுளோட நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா தடுப்பூசி போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.